ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வயநாடு சேனல் கடந்த சில நாட்களை நம்மளோட வயநாடு சேனலில் பழங்கள் பற்றிய நன்மைகள்லாம் பார்த்துட்டு வரோம் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பழகம் என்னென்னா செவ்வாழை பழத்தோட நன்மைகள் மற்றும் அதனோட மருத்துவ குணங்கள் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்றதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோடய வயநாடு சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்செட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை இன்னொரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் வீடியோக்குள்ளே போகலாங்களா மற்ற செவ்வாழை பழத்தில் பழத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகம் தாங்க சொல்லணும் செவ்வாழை பழத்துல பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் வைட்டமின்ஸ் மற்றும் முக்கியமான நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சத்து இந்த செவ்வாழப்பழத்துல இருக்கு இந்த செவ்வாழை பழத்தை முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் எலும்புகளை வந்து ரொம்ப ரொம்ப பல கொடுத்தோம் இந்த செவ்வாழை பழத்தை வந்து நீங்கள் தினமும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தினமும் ஒரு பழனு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய எலும்புகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் ரொம்ப ரொம்ப பலமாகவும் வந்து வளர்ந்துட்டு வரும் அது மட்டும் பல் உறுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைகள் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து கண் பார்வை பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்ருக்கு இப்போ இருக்க காலக்கட்டத்தில் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த செவ்வாழை பழத்தை தினமும் ஒரு பழம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய கண் சம்மந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து இந்த செவ்வாழப்பழம் பழம் வந்து சரி பண்ணிடும் சின்ன வயசுலேயே குழந்தைகள் வந்து கண்ணாடி போடுறதுன்ற பிரச்சனையும் வந்து நீங்க வந்து தவிர்க்கலாம் செவ்வாழப்பழத்தை பழத்தை வந்து குழந்தைங்களுக்கு தினமும் கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்களுடைய மனநிலை இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் வந்து கண்டிப்பா ஒரு செவ்வாழப்பழத்தை பழத்தை உங்களுடைய குழந்தைங்களுக்கு தினமும் கொடுங்க அடுத்து உங்களுடைய குழந்த உடல் எடை ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தினமும் ஒரு செவ்வாழை பழங்கிறதை கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது என்னோடய சொந்த அனுபவம் ஏன்னா என்னோடய குழந்தைங்களுமே வெயிட் கம்மியாக இருந்த குழந்தைங்க தான் அவங்களுக்கு இப்போ தினமும் நான் செவ்வாழை பழம் கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் கொடுங்க அவங்களோட உடல் எடைன்றது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு இந்த செவ்வாழ பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை உடையவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை பழத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா உடல் சுறுசுறுப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சம அளவில் தான் வந்து உபயோகமாக இருக்குது ஸோ நீங்களும் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரிஸ்காகவும் இருப்பீங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண் பார்வை தெளிவா இல்லைன்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை வந்து செவ்வாழப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகள் மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து இந்த ப இந்த பழம் சாப்பிட்றதுனால சீக்கிரமா சரியாகும் அடுத்து குழந்தை இல்லாத தம்பதிகள் ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழப்பழத்தை தினமும் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பெருன்றதும் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை சக்தியை வந்து இது ரொம்ப அதிகரிக்கும் ஆண்களுக்கான உயிரணுக்களை பெருக்கக்கூடிய சக்தியும் வந்து இந்த செவ்வாழை பழத்தில் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஆண்கள் வந்து தினமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் வந்து இந்த வா பழத்தை வந்து இரவு உணவு உணவுக்கு பின் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பெண்களும் இதே முறையில் பார்த்திங்கன்னா இரவு உணவு உணவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஆண் பெண் இருவருமே வந்து தொடர்ந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே வந்து நீங்கள் தீக்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து ஒரு இருபது நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாகும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பீட்டா கொரோட்டீன்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழத்தில் அதிகமாக இருக்குது ஸோ வந்து புகைப்பழக்கம் வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழைப் பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அது நீங்களும் வந்து அந்த பிரச்சனை இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழைப் பழத்தை எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட வயநாடு சேனலு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்சைட் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னு நோட்டிபிகேஷன் வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்